ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய சாச்சு சமையல். நான் உங்களுடைய சரவணன். மில் மேக்கரை வச்சு சில்லி சிக்கன் டெஸ்ட்டுக்கு மில் மேக்கர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் சில்லி மில் மேக்கர், எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, மில் மேக்கர், கொடமிளகா, வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. அப்புறம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் ஒரு கப்பு தயிர், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, அப்புறம் பெப்பர் தூள் எடுத்துக்கோங்க, கலருக்காக மட்டும் கேசரி பவுடர் எடுத்துங்க. இவ்வளோதான், இதுதான் நம்மளுக்கு தேவை. இப்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சோடனே மில் மேக்கரை ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. மில் மேக்கர் வெந்தோடனே நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது தயிரை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போது மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் நல்லா கிளறி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துலேயும் நல்லா சாந்திருக்கும். கடாய் சூடானதுக்கப்புறம் மில் மேக்கரை வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்குங்க. மில் மேக்கரை நல்லா இந்த மாதிரி நல்லா பொறுநேரமாக வறுத்து எடுத்துக்குங்க. மில் மேக்கரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம சிக்கன் வறுப்போம்ல அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா மில் மேக்கர் வறுத்தோம்ல அந்த எண்ணெயை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொடமிளகாவை போடுறேன். கொடமிளகா போட்டு 2 கலரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் கொடமிளகும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்தோடனே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாத்துலேயும் சாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கிளறிக்கிங்க. அதே டைமில் அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் காய்கறி குழையாமல் இருக்கும். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடுவோன்றனால பெப்பர் நிறையவே சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வறுத்து வச்சுருக்க மில் மேக்கரை வந்து அதில் கொட்டிடலாம். இப்போ மில் மேக்கர் போட்டதுக்கப்புறம் சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ சாஸ் அதே மாதிரி 1.5 மூடி, அதோட மூடியாலேயும் 1.5 மூடி ஊற்றிக்குங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறிக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறினீங்கன்னா தான் அது எல்லா இடத்துலையும் அந்த சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கலருக்காக மட்டும் நான் வந்து கேசரி பவுடர் போடுறேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. கலர் நல்லா ஒரு ரெட் கலர் வரணுன்றதுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ நல்லா நான் கிளறி விட்டுருக்க போகிறேன். அது மாதிரி கிளறி விட்டுக்குங்க. ஒரு கப்பு இல்லை 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கிளறட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் மில் மேக்கர் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி தூவிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதே மாதிரி தூவிக்குங்க. ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு மில் மேக்கர் சில்லி ரெடி. இப்போது சில்லி மில் மேக்கர் ரெடி. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பதில் இதை செஞ்சு கொடுத்துருக்கேன். சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் சரி, இதில் செஞ்சாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இது உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.